சென்னை போன்ற பெருநகரங்களை தொடங்கி பல்வேறு நகரங்களிலும் இன்று நாம் அடிக்கடி காணக்கூடிய காட்சி ஒன்று. ஓலா, ஊபர், ஸ்விகி, சொமோட்டோ போன்ற நிறுவனங்களை சார்ந்த வாகனங்கள் விரைவாக சேவை வழங்கும் நோக்கத்துடன் பயணிப்பதை காணலாம். நேரத்தின் அருமை கருதி பணிபுரியும் இத்தகைய பணியாளர்களின் வாழ்க்கை முக்கியமானது. அவர்களின் ஒட்டுமொத்த நலனை பாதுகாக்கும் வகையில் அவர்களுக்கென தனியே நலவாரியம் ஒன்று அமைக்கப்படும் என்பதையும் இன்று அறிவிக்கிறேன். ஆட்டோ ஓட்டுநர்களாக பணிபுரியும் பெண்கள் புதிதாக ஆட்டோ வாங்குவதற்கென 1 லட்சம் ரூபாய் மானியம் வழங்கும் திட்டம் ஏற்கனவே செயல்படுத்தப்பட்டு வருகிறது. இந்த திட்டத்தின் கீழ் 141 பேர் பயனடைந்துள்ள நிலையில் தற்போது மேலும் 500 மகளிர் பயன்பெறும் வகையில் இந்த திட்டம் விரிவுபடுத்தப்படும். மேலும் ஆட்டோ ஓட்டுநராக பணிபுரியும் 3ஆம் பாலினத்தை சார்ந்தவர்களுக்கும் இந்த திட்டம் விரிவுபடுத்தப்படும். கடந்த 2 ஆண்டு காலத்தில் தமிழ்நாடு அடைந்த வளர்ச்சியை நீங்கள் பார்த்தால் ஒரே ஒரு துறை வளர்ச்சியாக இல்லாமல் பல்துறை வளர்ச்சியாக அமைந்திருக்கும். அதன் அடிப்படையில்தான் காலங்காலமாக குடும்ப பாரத்தை சுமக்கின்ற பெண்கள் தங்கள் உழைப்பிற்கு எந்த மதிப்புமின்றி இதுதான் தங்களுக்கு விதிக்கப்பட்டது என்று எண்ணியிருந்த நிலையை மாற்றிடும் வகையில் ஆணுக்கு இணையாக பெண்களுக்கு உரிமை உண்டு என்பதை உணர்ந்து கொள்ளும் வகையில் மகத்தான திட்டத்தை அறிமுகப்படுத்த இருக்கிறோம். ஏறத்தாழ 1 கோடி மகளிர் மாதந்தோறும் பயனடையும் வகையில் கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் அடுத்த மாதம் 15ஆம் நாள் பேரறிஞர் அண்ணா பிறந்த நாள் என்று தொடங்கப்படவிருக்கிறது. இந்த சமூகத்திற்காக வாழ்நாள் எல்லாம் ஓயாமல் உழைத்துக் கொண்டிருக்கும் பெண்களின் உழைப்புக்கு கொடுக்கும் அங்கீகாரமாக இதனை வழங்க இருக்கிறோம். இந்த திட்டத்தின் கீழ் மகளிருக்கு மாதந்தோறும் 1000 ரூபாய் நேரடியாக அவர்கள் வங்கிக் கணக்கில் வரவு வைக்கப்பட உள்ளது. ஒரு நாட்டின் முன்னேற்றத்தை அந்நாட்டில் உள்ள பெண்களது முன்னேற்றத்தை கொண்டே அளவிடுவேன் என்று சொன்ன அண்ணல் அம்பேத்கரின் வழியில் பெண்களின் உயர்கல்வியை உறுதி செய்ய கொண்டுவரப்பட்ட புதுமை பெண் திட்டத்தில் அரசு பள்ளியில் பயின்று கல்லூரியில் சேரும் மாணவிகளுக்கு மாதம் ரூபாய் 1000 என்று கடந்த நிதியாண்டில் மட்டும் சுமார் 2 லட்சம் இளம் பெண்களுக்கு 100 கோடி ரூபாய் உதவித்தொகை அளிக்கப்பட்டுள்ளது. நடப்பாண்டில் சுமார் 2,11,000 உயர்கல்வி பயிலும் மாணவிகளுக்கு சுமார் 350 கோடி ரூபாய் வழங்க ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. நான் முதல்வராக இருந்தாலும் என்னை முதலமைச்சராக்கிய உங்கள் ஒவ்வொருடைய வீட்டிலும் உள்ள பிள்ளைகள் தங்கள் திறனை மேம்படுத்தி நான் முதல்வன் என்று சொல்லக்கூடிய வகையில் சிறந்து விளங்க வேண்டும் என்பதுதான் என் எண்ணம். இந்த திட்டத்தின் கீழ் கடந்த ஓராண்டில் மட்டும் சுமார் 13 லட்சம் மாணவர்களுக்கு வெற்றிகரமாக பயிற்சி அளிக்கப்பட்டு அதில் 3.5 லட்சத்திற்கு மேலான மாணவர்கள் பல்வேறு பணிகளில் அரசின் உதவியுடன் சேர்க்கப்பட்டுள்ளனர். திறன் மிகுந்த ஒரு தலைமுறையை உருவாக்குவதும் அதற்கேற்ற பணிவாய்ப்புகளை அவர்கள் பெறுவதும் தான் எனக்கு முழுமையான மகிழ்ச்சியை தருகிறது. இந்த திட்டத்தினை மேலும் விரிவுபடுத்தும் வகையில் இன்னொரு முன்னெடுப்பை இந்த விடுதலை நாளில் அறிவிக்கிறேன். தாய் நாட்டிற்காக தங்களுடைய இளம் வயதை நாட்டின் எல்லையில் ராணுவ பணியில் கழித்து பணிக்காலம் நிறைவு பெற்று திரும்பும் முன்னாள் ராணுவத்தினர் பயன்பெறும் வகையில் சுமார் 7 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 10,000 நபர்களுக்கு உரிய பயிற்சிகள் வழங்கி திறனை மேம்படுத்தவும் அவர்கள் உரிய பணியில் அமரும் வரையில் தக்க உதவி செய்யவும் நடவடிக்கைகள் எடுக்கப்படும். அது மட்டுமல்ல, சென்னை கத்திட்டல் சாலையில் உள்ள செங்காந்தல் பூங்காவிற்கு அருகில் உள்ள 6.09 ஏக்கர் நிலத்தில் 25 கோடி ரூபாய் செலவில் கலைஞர் 100ஆண்டு பூங்கா ஒன்று அமைக்கப்படும் என்பதையும் மிகுந்த மகிழ்ச்சியோடு அறிவிக்கிறேன். திட்டங்கள் இல்லாத நாளே இல்லை என சொல்லக்கூடிய வகையில் அரசு அறிவிக்கும் திட்டங்களை கடைகோடி மக்களிடம் கொண்டு போய் சேர்க்கின்ற பெரும் பொறுப்பை ஏற்றிருப்பவர்கள் அரசு ஊழியர்கள். ஆட்சி சக்கரம் சுழல்வதற்கு அவர்களே காரணமாக இருக்கிறார்கள். அந்த சக்கரம் வேகமாக சுழல்வதும் மெதுவாக சுழல்வதும் அரசு ஊழியர்களின் கைகளில்தான் உள்ளது. அந்த கைகள் ஆரோக்கியத்துடன் இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் வேகம் அதிகமாகும் என்பதை எப்பொழுதும் உணர்ந்திருப்பது திராவிட மாடல் அரசு. எனவே நடப்பாண்டுகளில் பல்வேறு துறைகளைச் சார்ந்த சுமார் 55,000 பணியிடங்களை நிரப்ப இருக்கிறோம் என்ற மகிழ்ச்சியான செய்தியை இந்த விழாவில் அறிவிப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். அனைவருக்குமான அரசு என்பதன் அடையாளமாக
இது போன்ற திட்டங்களை சிந்தித்து செயல்படுத்தி வருகிறோம்.